இந்த பட்ஜெட்ல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஏதாவது பெனிஃபிட் ஆகிற மாதிரி ஸ்கீம்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்ல அப்படின்னு சொல்லணும். நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் 2022-23 பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சாங்க. அதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு அவங்க கிட்ட கேட்போம். குழந்தைகளுக்கும் இல்ல அப்படின்னா கல்விக்கு ஏதாவது கொண்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கல்விக்கும் ஒன்னும் இந்த 2 வருட கல்வி மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு பெனிஃபிட்டான ஸ்கீம்ஸ் எதுவுமே கொண்டு வரல அப்படின்னு சொல்லணும். 12 சேனலாக இருந்த இந்த கல்வி டிவியை 200 கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 200 கொண்டு வரும்பொழுது அது என்ன ஆகும், திரும்பவும் குழந்தைகளை டிவி முன்னாடி உட்கார வைக்கிறது தான். இந்த 2 வருடத்தில் டிவி முன்னாடியும் மொபைல் முன்னாடியும் உட்காந்துருந்த குழந்தைகளை எப்படி மீட்டெடுக்கிறது அப்படின்னு தெரியாமல் இருக்குது. இந்த சூழ்நிலையில் திரும்பவும் அது அந்த சேனலை அதிகப்படுத்தி குழந்தைகளை டிவி முன்னாடியே உட்கார வைக்கிறது மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம கண் கூடவே பார்த்துருக்கோம் இந்த 2 வருடத்தில். ஸோ இது எந்த வகையில் குழந்தைங்களுடைய படிப்பில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரியல. திருத்தப்பட்ட வருமான வரி கணக்கை தாக்கல் செய்ய அவகாசம் 2 வருடமாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஒரு சிறப்பான விஷயம். মানে বাজেটে তো আমরা মধ্যবিত্ত বলতে আমরা ধরুন গ্যাস কিনছি প্রত্যেক মাসে 1000 টাকায়, একটা পেট্রোল ডিজেলের দাম যেটা 100 টাকার ওপরে দুটোই প্রায়, তো সেই দামের ওপরে নির্ভর করে আমাদের সমস্ত বাজার বলুন যা বলুন পরিবহন বলুন সবটাই ম্যাটার করছে। তো সেক্ষেত্রে আমাদের মধ্যবিত্তদের জন্য সেভাবে কিছুই আমরা পাইনি। மேலும் இந்த பட்ஜெட்டில் 75 வருஷத்தில் ஸ்மார்ட் சிட்டிஸ் கண்டிப்பாக வந்து ரொம்ப பிரம்மாண்டமான வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் அப்படின்னும், வில்லேஜில் உள்ள எல்லாரும் சிட்டிக்கு வந்து ரொம்ப செல்வ செழிப்பாக இருக்க முடியும் அப்படிங்கிற கனவோடையும் சில திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. இது எப்படி இருக்குன்னா, ஒரு மரத்தில் இருக்க இலைக்கு மேலே கழுவி பூசி பெயிண்ட் அடிக்கிற மாதிரி இருக்குது. இன்ஸ்டெட் ஆஃப் தட், அது பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலான்னா வேரில் உரத்தை போடுங்க. நீங்கள் இப்போ இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது ஸ்மார்ட் சிட்டியில் கிடையாது, த வில்லேஜ் மோஸ்ட் ப்ரீஷியஸ் கிட்ஸ், அவங்கள்ட்ட தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு போகணும். சிறுவர்களுக்கு தேவையான பள்ளிக்கூட வசதியையும் அவங்களுக்கு தேவையான மருத்துவ கூடத்தையும் அங்கே நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 75 இயர்ஸ் தேவையில்லை, வெறும் 25 இயர்ஸில் ஸ்மார்ட் சிட்டி இல்லை சார், ஸ்மார்ட் இந்தியா உருவாகிருக்கும்.